ஹாய் நண்பர்களே, குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஸ்டீஃபன் கோனருக்காக ஒரு சின்ன குட்டி அட்வென்ச்சர்ஸ் ஒரு வீடியோ எடுக்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்னைக்கு என்ன செய்ய போறோம், சிரியாலாம்ல இருக்கிற குத்தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மலையில தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், மலை ஏறி என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். எவ்வளோ உயரம் ஏற முடியுமா முடியாது, எவ்வளோ டைமிங் இருக்குது, மலை உச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி முக்கியமாக தான் பார்க்க போறோம். ஸோ என்னோட வாங்க நம்ம இன்னைக்கு போய் பார்க்கலாம். ஓகேவா? என்னோட சேர்ந்து இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, அப்புறமா வீடியோவில் அவங்க வருவாங்க, அவங்க உங்களுக்கு காட்ட போறாங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். சந்து போயிட்டோம். சந்து போயிட்டு இப்போ நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, நம்மளும் அங்கே போயிட்டு இருக்கோம், பார்ப்போம் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு எவ்வளோ டைம் பிடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போகலாம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாது, அதனால் ஓகே ஈஸி அண்ட் சிம்பிள் அவங்கள்ட்ட காட்டுறேன், என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து இப்போ மலையோட அடிவாரத்துக்கு வந்திருக்கோம். ஸோ மலையுக்கு மேலே ஏறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்கு முக்க முன்னாடி ட்ராவலிங்? ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு, இன்னும் போகும். ஓகே, அக்கா இருக்காங்க இப்போ ராஜி. இது ஒரு நல்ல அனுபவம், நம்மளுக்கு முன்னாலே இங்கே நிறைய பேர் வந்துட்டாங்க. உங்களோட முதியோர்களுக்கெலாம் நம்ம வழி கொடுத்துச்சுன்னா நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். ஓகே, சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
பாதூர்க்கு வந்துட்டோம். போன அவர் ஆச்சு, பாதூர் வந்தாச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இந்த கித்தா மரத்தில் நடந்து நடந்து போகும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ வாங்க இப்போ நடந்து போகலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு வாக்கு தான், ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் இல்லை. பெரியவங்க வயசானவங்க எல்லாமே இந்த இதில் வந்து வரலாம். அப்புறம் யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் போகணும்னு சொன்னாக்கா டெஃபினெட்லி நல்ல ஒரு இடம். ஓகேவா? ஸோ வாங்க போகலாம். டைம் இருக்கும்போது தயவுசெஞ்சு வந்து பாருங்கள், நிறைய பேர் வராங்க. ஸோ நீங்கள் ஒண்டியாக போக வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய பேர் கூட இருப்பாங்க. ஓகேங்களா?